மரவள்ளி கிழங்கு டே காய்ச்சறதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து வட்டி கண்டு வெட்ட போகிறோம். வட்டியெல்லாம் உரிச்ச கூட சொல்கிறேன். மரவள்ளியில் தூள் போட்ட கறி வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ மரவள்ளி கிழங்க சட்டிக்கு போகிறோம். தேவையான கருவேப்பிலை போடுறோம். இந்த கறிக்கு தேவையான வெங்காயம் போடுறோம். இந்த கறிக்கு தேவையான பச்சை மிளகாய் போடுறோம். பிற்பாலில் விடுறேன். ஒரே ஒரு மேசக்கரண்டி தூள் போடுறோம். இளம் போட்டாச்சு. இனி அடுப்பை போடுவோம். இப்போ இது மூடி விடுவோம். கொதிச்சாவி கேட்டோம் போட்டாச்சு. இனியும் இருக்க இப்படி கலந்துக்கிட்டு வேகும் மட்டும் தூளை திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கிழங்கு மட்டத்துக்கு விட்டா சரி தானே அமைஞ்சிரு கணக்காக இருக்கும். கிழங்கு மட்டத்துக்கு விடுவோம். இப்போ மூடி விடுவோம். கொதிச்சு அது இந்த மரவள்ளி குழம்பு மரவள்ளி ஒரு தூள் போட்ட கறிக்கு அளவான உப்பு போடுறோம். ஒரு தேக்கம் இப்போ இது 12 நிமிஷமாக வெந்தன் இருக்குது. 2-3 நிமிஷத்துல சரியாக வேற மாதிரி உப்பு போட்டு மரவள்ளி தூள் போட்ட கறி வெந்தன் வந்துட்டு இப்போ நச்சீரகமும் மிளகும் பருத்தளிச்ச தூள் இருக்குது அதில் கொஞ்சம் போடுறோம். கறிக்கு தேவையான பால் முட்பாலை வருவோம். கொதிச்சு எல்லாம் தயாராகிட்டு நல்ல நச்சீரகம் மிளகு பால் எல்லாம் கூட நல்ல மணம் வாசமாக இருக்குது. இருக்கட்டும். இதுக்கு தாளித்து போடுவோம். தாய்ச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் தாளித்து இந்த மரவள்ளி கிழங்கு போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் சூடுறட்டும். கடுகு போடுறேன். இல்லை அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் இது பெருஞ்சீரகம், 2 சித்த மிளகாய், தாளிக்கு தக்கின வெங்காயம், கருவேப்பிலை,
கலக்கி வதக்கி தாளி சென்றிருக்கிறோம். இதுக்கு இப்போ கண்ணாடி பதத்தில் வருது, பொன் கலரில் வரணும். அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். அதனால் தாளிக்கு சரியாக வந்துட்டு பொன் கலரில் இனி இந்த கறிக்க ஓடுவோம். எல்லாம் போட நல்ல மணமாகவும் வாசமாக இருக்கு. இப்போ மரவள கிழங்கு தூள் கறி, நாங்கள் எங்களுக்கு லைட்டாக வேணும்னு லைட்டாக தான் தூள் போட்டது. தூள் கறி ரெடி ஆகிட்டு மரவள கிழங்கு தூள் கறி தயாராக உள்ளது. நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்குது. நீங்களும் செய்து பார்த்து உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.